Hi friends, welcome to Savi Aari Designers. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் இல்லீங்களா mango design போட்டு அதுவே திலகம் ஷேப்ல போட போறோம். மத்தது எல்லாமே அதே சேம் வர்க் தான். ஷேப் மட்டும் திலகம் ஷேப்பா போட போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் திலகம் ஷேப் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டி இருக்கேன். இந்த சாரியிலயும் கூட green இருக்கும். சாரியோட கலர் வந்து honey color. இந்த ஸ்டோனும் எனக்கு அதே சேம் கலர்ல என்கிட்ட இருந்துச்சு அதனால இந்த லீஃப் ஷேப் கொடுத்திருக்கேன் இல்லீங்களா அதலாம் அந்த கலர் ஒட்டி இருக்கேன் ப்лауஸ் உடைய கலர் green கலர் அதனால green கலர் ஃப்ளவர் வச்சிருக்கேன் ஃப்ளவர்க்கு சென்டர்லயும் என்கிட்ட ஸ்டோன் சின்ன ரவுண்ட் ஸ்டோன் அந்த சாரியோட கலர் ஹனி கலர் இருக்கு இல்லீங்களா அந்த கலர் இருந்துச்சு அத ஒட்டிக்கிற அதையும் ஒட்டும்போது காட்ற உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா அவுட்லைன் அதுக்கு ஜரில கொடுத்துக்கிறேன் இதுவும் சேம் காப்பர் கலர் தான் ஜரில அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கு அப்புறமா sugar bead வச்சுக்கலாம் போன வீடியோலயே இத நான் காட்டல உங்களுக்கு சேம் அதுலயும் இதே மாதிரி அந்த neckline போட்டதுக்கு அப்புறமா தான் இத மார்க் பண்ணேன் neckline-க்கு அப்புறமா 4.5 இன்ச் வச்சிட்டு அந்த mango shape போட்ட அதே மாதிரி தான் இதுவும் திலகம் ஷேப் 4 இன்ச்க்கு அப்புறம் திலகம் ஷேப்புக்கு மார்க் பண்ணிக்கிட்டு திலகம் ஷேப்ப ட்ரேஸ் எடுத்துக்கிட்டேன் அந்த திலகம் வந்து 2.5 இன்ச் இருக்கு அந்த அளவுக்கு தான் அந்த திலகம் இருக்கு சரிங்களா இப்போ அந்த ஸ்டோன் ஒட்டிக்கலாம் கீழ வச்சிருக்கேன் பாருங்க அந்த ஸ்டோன் தான் இது அதை எடுத்து அப்படி ஒட்டிக்கிறேன் இல்ல உங்ககிட்ட இல்ல ஸ்டோன் இந்த குட்டி சைஸ் ஸ்டோன் இல்லனா பீட்ஸ் கூட வச்சுக்கோங்க போ அடுத்த லைன் sugar bead வச்சிட்டு அதுக்கு அடுத்த லைன் இந்த நம்பர் 4 சைஸ்ல தான் பீட் அதலயும் கொடுத்தா அதே மாதிரி இதலயுமே கொடுத்துக்கறேன் அதுக்கு அப்புறமா திரும்ப ஒரு லைன் sugar bead கொடுக்கறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஸ்டோன் செயின் கூட வச்சுக்கலாம் அந்த பெரிய பீடுக்கு பதிலா ஸ்டோன் செயின் வச்சுக்கலாம் இல்லாட்டி இப்ப sugar bead போடுறோம் இல்லீங்களா அதுக்கு அப்புறமா ஒரு லைன் ஸ்டோன் செயின் வச்சிட்டு அதுக்கு அப்புறமா sugar bead வச்சீங்கனா இன்னும் கொஞ்சம் பெரிய திலகமா கூட இருக்கும் சரிங்களா அதுக்கு அப்புறமா போட்டு முடிச்சிட்டு இந்த மாதிரி அதுல மார்க் பண்ணி இருக்கேன் இந்த சென்டர்ல இருந்து இந்த ஒரு சைடுல 5 இருக்கணும் அந்த மாதிரி அதுல சொல்லல அதனால இதுல டீடைலா சொல்றேன் The center line mark பண்ணிருக்கீங்களா அது வந்து கேப்பாவே இருக்கணும் அது மேலயே போடாம அதுக்கு இந்தானே பெரிய பீட வச்சிட்டு அத சுத்தி sugar bead வச்சுக்கலாம் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து இந்த சைடு 5 இருக்கணும் அந்த சைடுல 5 இருக்கணும் மொத்தம் 10 இதே மாதிரி போட்டுக்கணும் 10 பீட்ஸ் ரவுண்ட் பண்ணி போட்டுக்கணும் சரிங்களா கேப்லாம் கொஞ்சம் ஒரே அளவுல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப நெருக்கி வைக்காதீங்க கேப் கொஞ்சம் கூட இல்லாம ஒன்னோட ஒன்னு சேந்தே இருந்துச்சுனா நம்ம அந்த திலகம் ஷேப் ஸ்டோன் ஒட்டுவோம் இல்லீங்களா அது ஒட்டி அவுட்லைன் பண்றதுக்கு பக்கம் பக்கமே வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த அளவுக்கு இதுல இருக்கு இல்லீங்களா அந்த மாதிரி இந்த அளவுக்கு கேப் விட்டு வச்சுக்கோங்க இப்போ அதோட சென்டர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லீஃப் ஒரு டிரா பண்ணியிருக்கேன் இது வந்து கைலியே டிரா பண்ணது தான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி சேம் அதே அகலம் 1/2 இன்ச் அகலத்துக்கும் 1.5 இன்ச் லெந்த்துக்கும் வச்சு லீஃப் டிரா பண்ணிட்டேன் அதுக்கு அப்புறம் அதோட கேப்ல ஸ்டோன்ஸ் ஒட்டி இருக்கேன் ஸ்டோன்ஸ் வந்து சாரியோட கலர் ஒட்டிட்டு இந்த லீஃபை சுத்தி ஒரு 5 ஸ்டோன்ஸ் ஒட்டி இருக்கேன் அது ட்ரை ஆகிறதுக்குள்ள நான் இந்த ஸ்டோன்ஸுக்கு இந்த திலகத்தோட அவுட்லைன் அப்புறமா அந்த புட்டாஸ் அதெல்லாம் போட்டு முடிச்சேன் அதுக்கு அப்புறமா இந்த ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் அவுட்லைன் ஜரில போட்டுட்டு அந்த லீஃபுக்கும் அவுட்லைன் ஜரில போட்டு அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பீட்ஸ் பெரிய பீட்ஸ் வச்சிருக்கேன் அதுலயே அந்த வீடியோலயும் காட்டி இருப்பேன் இது போடுறது இதுலயும் காட்டுறேன் அதுல பாத்தீங்கன்னா ஒரு சைடு 12 பீட்ஸ் ஸ்டார்டிங் இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஒரு சைடுல 13 பீட்ஸ் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா நான் 12 பீட்ஸ் தான் வைக்கிறேன் ரெண்டு பக்கமுமே ஸ்டார்டிங் லைன் இப்போ நான் போட்டுட்டு இருக்கிற இந்த லைன் வந்து 12 பீட்ஸ் இருக்கிற மாதிரி போட்டுட்டு
அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லைனில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 5 5 10 இருக்கு இல்லைங்களா. இதிலெல்லாம் பெரிய பீட்ஸ் வந்து நான் வேறு கலரில் போட்டிருக்கேன். இப்போ நான் போட்டுட்ருக்கிற இந்த லைனில் வந்து பெரிய பீட்ஸு இன்னும் கொஞ்சம் டார்க் காப்பரில் போடுறேன். ஏன்னா எனக்கு நான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே கரெக்டாக தேவையான அளவுக்கு ஸ்டாக் இருக்கான்னு கவனிக்காமல் அப்படியே போட்டுட்டேன். இப்போ எங்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை அப்படியே போட்டேன்னா அந்த லைட் கலர் இருக்குது இல்லைங்களா, அந்த திலகம் ஷேப்பில் புட்டாசில்லாம் போட்டிருக்கிறது, அதை அப்படியே போட்டேன்னா எனக்கு வந்து அந்த அடுத்த கைக்கு கட்டாது. அதனால் நான் இதுக்கு மட்டும் டார்க் கலர் எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லைன் வந்து அந்த ஃபஸ்ட்டு லைனில் போட்டிருக்கிற லாஸ்ட்டு பீடுக்கு சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மேலேயே இருக்கக்கூடாது, கீழேயும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி வச்சு போட்டுக்கின்னு அந்த ஷேப்பை கொடுத்து எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ போட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இந்த கலர்ஸ் தான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இதுக்கு அப்புறமா கீழே அரும்பு போடுவேன் இல்லைங்களா, அதுக்கும் கூட அந்த லாஸ்ட்டில் வைக்கிற பீடு சேம் அந்த டார்க் கலர் காப்பர் பீட் தான் வச்சுக்கிறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த அரும்பு போடும்போது லாஸ்ட்டு மேங்கோவில் பார்த்திங்கன்னா ஒன் சைடில் சின்னதாகவும் ஒன் சைடில் பெருசாகவும் இந்த இடத்துல இன் பண்ணும்போது அந்த மாதிரி வந்துடுச்சு. அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே 1.5 இன்ச்சு, மேலே 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைட்லேயும் மேலே 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு, தெரியுதுங்களா, 1 இன்ச்சு தான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்கேலால் கோட் போட்டுக்கலாம். இப்போது இந்த கோடு வச்சு நம்ம ஒர்க்கு போட்டோம்னா கரெக்டாக நமக்கு ரெண்டு சைடும் ஒரே மாதிரி லென்த்தே கிடச்சிரும் சரிங்களா. சேம் அந்த இடம் பாருங்கள், 1 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ போடும்போது நல்லா கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறமா இந்த லீஃபை ஃபில் பண்ணுறது வந்து லாஸ்ட் வீடியோவில் லோட் ஸ்டிச்சில் ஃபில் பண்ணி காட்டினேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபெதர் ஸ்டிச்சில் ஃபில் பண்ணுறேன். அது வந்து ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச்சுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த ஸ்டிச்சவே லீஃபில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒவ்வொரு ஸ்டிச்சாக மாற்றி மாற்றி போட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி போடும்போது லோட் ஸ்டிச் வந்து சீக்கிரமாக ஃபில் ஆகாது, கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி ஒன் சைடில் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா இன்னொரு சைடு ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் சீக்கிரமாக ஃபில் ஆகிடும். உங்களுக்கு சென்டரில் வேணும்னா சுகர் பீட் வச்சுக்கலாம், இல்லாட்டி அது வைக்காமல் அப்படியே கூட விட்டுடலாம். பார்த்திங்கன்னா ஈஸியாக ஃபில் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த சுகர் பீடு இந்த லைன் லைனாக போடுறது அது போட்டுக்கலாம். போட்டுட்டு கீழே அந்த பெரிய பீடு வைக்கிறது வந்து நான் காப்பர் கலர் அந்த டார்க் கலர் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை தான் போடுறேன். இதுக்கப்புறம் அடுத்த லைன்லாம் இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டு அதுவும் கூட சேம் லைன் மாறாமல் வரும். அதுக்காக நான் கோடு போட்டுக்கிட்டே தான் இதில் போடுறேன். கோடு போடும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இவ்வளோதான். இப்போது அதில் ஒன் சைடில் ஷார்ட்டாகவும் ஒன் சைடில் லாங்காகவும் வந்தது, அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரே மாதிரியே வந்திருக்கு தெரியுதுங்களா. அதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு போட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது நான் வந்து எமர்ஜென்சியாக போட்டதுனால மார்க் பண்ணாமலே போட்டுட்டேன். ஒன் சைடில் குட்டையாகவும் ஒன் சைடில் நீட்டாகவும் வந்துடுச்சு. இப்போ கரெக்டாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இதோட நெக்லைனில் கீழே சேம் அதில் என்ன போட்டேனோ அதை தான் போட்டிருக்கேன். இந்த திலகத்துக்குள்ளே இருக்க இல்லைங்களா, அதுக்குள்ளே இருக்கிற ஃப்ளவர் போக மீதி இருக்கிற இடத்துல உங்களுக்கு வேணும்னா பானி ஸ்டிச் கூட ஃபில் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஏதாவது குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒட்டி விட்டோன்னா இன்னும் கொஞ்சம் கிராண்டாகவே இருக்கும். இதோடைய பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் சேம் அதில் என்ன போட்டேனோ அதே தான் போட்டிருக்கேன் இதுலேயும். இது வந்து சிஸ்டர்ஸோடைய ப்ளவுஸ் தான், அதனால் சேம் அதையே போட்டிருக்கேன். அந்த ஸ்லீவில் போட்ட டிசைன் மட்டும் மேங்கோவும் திலகமுமாக மாற்றி போட்டிருக்கேன். இதில் மார்க் பண்ணியிருக்கிறது பாருங்கள், பேக் நெக்குக்குள்ளேயே ஃப்ரண்ட் நெக் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இன்னொரு ஃப்ரண்ட் நெக் அந்த இடத்துல போட்டுப்பாங்க. ஸ்லீவு இந்த சைடில் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த சீல் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சைடில் தான் ஸ்லீவ் போட்டிருக்கேன். இது கட் பண்ணியிருக்கிற பக்கம்
இந்த பக்கம் வந்து கட் பண்ணி தருவாங்க இல்லைங்களா, அந்த பக்கம் இது சீல் பண்ணியிருக்கிற பக்கம், அது வந்து அதுவும் கட் பண்ணியிருக்கிற பக்கம், இதுவும் இதுவும் சீல் பண்ணியிருக்கிற பக்கம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.